ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2019 ரிலீஸ் ஆன பைபாஸ் ரோடுங்கிற படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ நீல் நிதின் முகேஷ். இவரை கத்தி படத்துலையும் சஹோ படத்துலையும் பார்த்துருப்போம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ பெரிய பணக்காரரு, ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த பொண்ணு கொலை செய்யப்படுறா. போலீஸ் வர்றதுக்குள்ள ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஹீரோவையும் செத்து போன பொண்ணையும் சுத்தி சுத்தியே நடக்குது. கிளைமேக்ஸ்ல தான் இந்த கொலையை பண்ணது யாரு, எதுக்கு பண்ணாங்க, ஹீரோ எப்படி எல்லா பிரச்சனையில இருந்தும் தப்பிக்கிறாருன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்த வாய்ஸ் ஆஃப் விஷா இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பெரிய வீட காட்டுறாங்க. துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. ஒருத்தன் கண்ணாடிய உடைச்சிட்டு கீழே விழுகிறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக்க ஸ்டார்ட் பண்றாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு வீட்டுல எதையோ தேடிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. எதை பார்த்தாருன்னா இப்ப நம்ம காட்டல. அடுத்த சீன்ல ஹீரோ வேகமா அவரோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோவோட காரை இன்னொரு கார்ல யாரோ ஃபாலோ பண்றாங்க. கார்ல போகும்போது ஹீரோ சாராங்கிற பொண்ணை பத்தி நினைக்கிறாரு. ஹீரோவும் சாராவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஒரு கால் வருது. போன் பார்த்தவரு ரோட பக்கம் மறந்துறாரு. நின்றுட்டு இருந்த ஒரு கார்ல மோதி ஹீரோவோட கார் பல்ட் அடிச்சு விழுகுது. ஹீரோக்கு நல்லா அடிபட்டுது. கார்ல இருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோவோட காரை இன்னொரு கார் ஃபாலோ பண்ணுச்சுல, அந்த கார்ல வந்தவன் ஹீரோவோட காரை வேகமா வந்து அடிச்சு தூக்குறான். இதோட இந்த சீன் முடியுது. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த டிவி நியூஸ்ல என்ன சொல்றாங்க, ஏன்னா ஹீரோ ஒரு ஃபேமஸான ஃபேஷன் டிசைனர். அதோட சாரா இறந்துட்டதையும் சொல்றாங்க. சாரா யார்னா ஹீரோவோட கம்பெனில வேலை பார்க்க ஒரு டாப் மாடல். ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனப்பதான் சாராவும் சூசைட் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்சிடென்ட்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு ஊரே பரபரப்பா பேசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. இவர் தான் சாராவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இவரை இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். ஹீரோ உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல, ஆனா கால தான் பலமா அடிபட்டிருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஒரு துறைமுகத்துக்கு வராரு. அப்ப சாராவோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருந்து வராங்க. சாராவோட ஃபினரலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கான். ஃபினரலை அட்டன் பண்ண தான் இங்கே வந்திருக்காங்களாம். அதுக்குள்ள ஹீரோவும் டிஸ்சார்ஜ் ஆக போறதா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவரோட கம்பெனியில வேலையெல்லாம் எப்பயும் போலதான் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ராதிகா, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஹீரோ எப்படி வேலை வாங்குவாரோ அதே ஸ்டைல ராதிகாவும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அது கம்பெனியில இருக்கிற சில பேருக்கு பிடிக்கல. ஹீரோ இன்னைக்குதான் டிஸ்சார்ஜ் ஆகுறாருன்னு மெசேஜ் வருவோம். ராதிகா ஹாப்பியா கிளம்புறா. ஹீரோவை அவரோட அப்பா தான் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோக்கு கால அடி பலமா பட்டுச்சுல, அதுல அவரால் நடக்க முடியாமலே போயிடுச்சு. அதனால வீல் சேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அம்மா இறந்துட்டாங்க. அப்பா 2வதா ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க ஹீரோவால நடக்க முடியாதுன்னு அவரோட ரூமை மாடியிலேருந்து கீழே ஷிஃப்ட் பண்ணிக்காங்க. சும்மாவே ஹீரோக்கு சித்தியை பிடிக்காது. இதில் அவங்க ரூமை மாத்தினது ஹீரோக்கு கோவத்தை அதிகமாக்குது. சித்தி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவை பார்க்க ராதிகா வராங்க. இப்ப சில பிளாஷ்பேக் சீன்ஸ் வருது. ஹீரோக்கு எப்படி தன்னோட கம்பெனில வேலை பாக்குற பொண்ணு மேல லவ் வந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவோட தங்கச்சி வரா. இவ ஹீரோவோட அப்பாக்கும் சித்திக்கும் பிறந்த பொண்ணு. ஹீரோ தங்கச்சி மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அன்னைக்கு நைட்டு தங்கச்சி ஹீரோ கூடவே தூங்குறா. அப்ப யாரோ ஹீரோ வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டிஸ்க்கு தெரியாம உள்ள வந்து ஹீரோ இப்ப இருக்கிற ரூமோட ஜன்னல் வழியா ஹீரோவை பாக்குறான். ஹீரோவோட அப்பா வர சத்தம் கேட்க வந்தவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோவோட அப்பா தங்கச்சியை தூக்கிட்டு வேலைக்கார அங்கிள் ஹீரோக்கு துணைய தூங்க சொல்லிட்டு போறாரு. இந்த வேலைக்காரர அங்கிள்னே சொல்றேன். அடுத்த நாள் காலையில அங்கிள் ஹீரோவை எழுப்புறாரு. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல தூங்கி எந்திரிக்கிறதுனால பழக்க தோஷத்துல ஹீரோ பெட்டை விட்டு கேஷுவலா எந்திரிக்கிறேன்னு கீழே விழுந்துறாரு. அப்புறமா அங்கிளோட ஹெல்ப்பால டிப் டாப்பா கிளம்பி ரெடி ஆகுறாரு. ஹீரோவோட ரூம் மாடியில இருக்கு. வீல் சேர்லயே மாடிக்கு போக ஏற்பாடு நடக்குது. ஹீரோவோட அப்பா அதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோவை ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாரு. இங்கதான் சாராவோட ஃபினரல் நடக்குது. ஹீரோ கம்பெனி ஸ்டாஃப்ஸ் கூட போய் உட்காந்துக்கிறாரு. அப்ப நாராங்கன்னு ஒருத்தர் வராரு. சாராக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு ஹீரோட அப்பா கிட்ட போய் உட்காராரு. இவரும் ஃபேஷன் டிசைன் ஃபீல்டு சேர்ந்தவர் தான். இவர் பேசுறதுலேருந்தே தெரியுது ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனால இவருக்கு ரொம்ப சந்தோஷம் போல. அப்புறம் சித்தியை கேட்டதா சொல்லிட்டு போயிடுறாரு. ஃபினரல் முடிஞ்சதும் இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட வந்து சாரா கேஸை பத்தி பேசுறாரு. சாரா சூசைட் பண்ணிட்டான்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்களா, ஆனா இன்ஸ்பெக்டருக்கு அது சூசைட்னு நினைக்க முடியலையா. சாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தவரோட பேரு ஜிம்மி. அவர் ஃபினரலுக்கு வரவே இல்லையா. அதாவது இன்ஸ்பெக்டருக்கு ஜிம்மி மேல டவுட் போல. ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க தான் தேவையில்லாம இந்த கேஸை காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கார் கிட்ட போறதுக்காக ரோட கிராஸ் பண்றாரு. அப்ப ஒரு காரு வேகமா ஹீரோவை இடிக்கிற மாதிரி வருது. இன்ஸ்பெக்டர் வீல் சேரை பிடிச்சி இழுத்து ஹீரோவை காப்பாத்திடுறாரு. ஆனா வேகமா போன காரை சேஸ் பண்ணலாம் பிடிக்கல. ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சீன்ல பேசப்பட்ட சில கேரக்டர்ஸை பத்தி சொல்லிடுறேன்.
நாராங் ஒரு ஃபேஷன் டிசைனர், ஹீரோவோட காம்படிட்டர். அது மட்டும் இல்ல, சித்திக்கும் தெரிஞ்சவரு. அடுத்த ஜிம்மி சாராவோட ஃபியான்சி, இப்ப தலைமறைவா இருக்காரு, போலீஸ்க்கு இவர் மேலதான் சந்தேகம். அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் ஃபினரல் எடுத்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்றாரு. அதுல ஹீரோவோட ஒரு போட்டோவை பாக்குறப்ப பின்னாடி ஜிம்மி நிக்கிறது தெரியுது. சோ ஜிம்மி சாராவோட ஃபினரலுக்கு வந்திருக்கான். ஜிம்மி உண்மையிலே ஃபினரலுக்காக தான் வந்தானா இல்ல ஹீரோ உயிரோட இருக்கானான்னு பார்க்க வந்தானான்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதாவது ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் ஜிம்மியா இருப்பானோன்னு சந்தேகப்படுறாரு. இதோட இந்த சீன் முடியுது. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க, தனியா செஸ் விளாண்டுட்டு இருக்காரு. அங்கிள் போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து லெட்டர்ஸ் எடுத்துட்டு போறத பார்த்த ஹீரோ அவரை விளாட கூப்பிடுறாரு. அங்கிள் கொஞ்ச நேரம் தான் விளாண்டாரு, அதுக்குள்ள எனக்கு வேலை இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் எடுக்காம போயிடுறாரு. அங்கிள் போனதும் ஹீரோ எல்லா லெட்டர்ஸையும் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு லெட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அங்கேயே வச்சிடறாரு. அந்த லெட்டரை தனியா போய் படிச்சு பாக்குறாரு. அந்த லெட்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கு. ஹீரோட அப்பா அவரோட கன்னு காணாம போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்திருக்காரு. அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் லெட்டர் தான் அது. போலீஸ் லெட்டரை மட்டும் எதுக்கு எடுத்து படிச்சாருன்னு இப்ப தெரியல. ஆனா இதை படிச்சதும் அவருக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சாராவும் ஹீரோவும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஆனா சாராக்கு ஹீரோ மேல லவ் இருந்திருக்கு. இவங்க ஒரு நாள் எப்பயும் போல சீக்கிரட்டா ஹோட்டல்ல சந்திக்கும் போது ஜிம்மி சாராவை கையும் களவுமா பிடிச்சிருக்கான். சாராவை அடிக்க கூட செய்யறான். இது நடந்த அன்னைக்கு ஜிம்மி யாருன்னு ஹீரோக்கு தெரியவே தெரியாது. அதனால ஏதோ திருடனா வந்துட்டுதான் நினைச்சு டேபிள் மேல அந்த பாட்டில் எடுத்து ஜிம்மியை தலையிலேயே அடிச்சிருந்திருக்கான். அப்புறம் சாரா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு தெரியுது ஜிம்மி சாராவோட ஃபியான்சின்னு. இதை கேட்டதும் உங்க பிரச்சனையை நீங்களே சமாளிச்சுக்கோங்கன்னு ஹீரோ அங்கிருந்து போயிடறாரு. இதுல இருந்து ஒன்னு கிளியரா தெரியுது, ஹீரோ ராதிகாவை லவ் பண்ணிக்கிட்டே சாரா கூட அஃபேர்ல இருந்திருக்காரு. இது நடந்த கொஞ்ச நாள்லயே ஹீரோவும் ராதிகாவும் ஒரு பப்ல பேசிட்டு இருக்கும் போது சாரா வாலண்டியரா வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. ராதிகா கிட்ட ஹீரோ கூட தனக்கு இருக்கிற அஃபேர் தெரியணுங்கிறதுக்காகவே இவங்க ஒன்னா சேர்ந்து செஞ்சதெல்லாம் மறைமுகமா சொல்றா. இதை கேட்டு கோவப்பட்டு ராதிகா அங்கிருந்து போயிடறா. ஹீரோவும் ராதிகா பின்னாடியே போறாரு. இந்த பப்ல நடந்த இன்சிடென்ட்டை இன்ஸ்பெக்டர் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மூலமா பார்த்துட்டு இருக்காரு. இதை மட்டும் ஏன் குறிப்பா பாக்குறாருன்னா சாரா சூசைட் பண்ணதும் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் அன்னைக்குதான். இந்த வீடியோவை வச்சு ஹீரோக்கும் சாராக்கும் அஃபேர் இருக்குன்னு தெரியுது. இந்த அஃபேரை தெரிஞ்சுக்கிட்ட ஜிம்மி சாராவையும் கொண்டுட்டு ஹீரோவையும் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணதான் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. இதை பத்தி டீட்டெயில் கலெக்ட் பண்ண ஜிம்மியோட வீட்டுக்கு போய் சோதனை போடுறாங்க. அப்ப ஜிம்மி அங்க வந்துடுறான். போலீஸ் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சு வெளியவே ஒளிஞ்சுக்கிறான். ஜிம்மியோட மொபைல் போன் வீட்டில் இருக்கிற வைஃபைல கனெக்டட்னு காட்டுறத பார்த்து ஜிம்மி பக்கத்துல தான் இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. அதே மாதிரி அவனை கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாரு. போலீஸ்காரங்க அதுல இருந்து எந்த டீட்டெயில்ஸையும் எடுத்துடக்கூடாதுன்னு வீட்டுக்கு வெளியில இருந்துட்டே லேப்டாப்பை லாக் பண்ணி விட்டுறான் ஜிம்மி. இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறக்காக ஓடுறான். போற வழியில ஒரு கன்னை வாட்டர் டேங்க் அடியில ஒளிச்சு வைக்கிறான். இன்ஸ்பெக்டர் ஜிம்மியை வளைச்சு பிடிச்சிடறாரு. அப்ப ஜிம்மி கால் தவறி மேலேருந்து கீழே விழுந்துடுறான். ஜிம்மிக்கு என்னாச்சு, இன்ஸ்பெக்டர் அவனை பிடிச்சாரா இல்லையான்னா காட்டல. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. தங்கச்சி கூட விளையாண்டுட்டு இருக்காரு. தங்கச்சி போனதும் ஹீரோவோட அப்பா வராரு. ஹீரோக்கு அப்பா மேல ஏதோ பழைய கோபம் இன்னும் இருக்கான். ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா இறந்துடுறாங்க. ஹீரோவோட அப்பா ஒரு பிசினஸ் மேன்ல, அதனால ஹீரோவை ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருந்துருக்காரு. பையனை கூட இருந்து பாத்துக்கல. இதனாலதான் ஹீரோ தம் மேல கோபமா இருக்கிறத அப்பா சொல்றாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் இல்ல, சித்தியோட பொண்ணுக்கு ஹீரோவோட அம்மா பேரை தான் அப்பா வச்சிருந்துருக்காரு. அது நடந்தப்பவே ஹீரோக்கு அப்பா மேல அந்த கோபம் போயிடுச்சான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கத சித்தி ரூம்ல இருந்து பாக்குறாங்க. அவங்க கண்ணுல சரியான கோவம் தெரியுது. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. சாராவோட சூசைட் கேஸ்ல ஒரு முக்கியமான ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டர் கைக்கு வந்திருக்கு. சாரா தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டா. அவ யூஸ் பண்ண கன்னோட புல்லட்டு யார் பேர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்றாரு. பார்த்தா அங்க ஹீரோவோட போட்டோ இருக்கு. இன்ஸ்பெக்டரோட பார்வை இப்ப ஹீரோ மேலையும் விழுகுது. மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. அங்கிள் ஹீரோவை மினி கிரைன் மூலமா ஒரு ஸ்விங்ல ஏத்தி குளிக்க ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சித்தி அங்கிளை கூப்பிட அங்கிள் ஹீரோ கிட்ட இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா சித்தி அடுத்தடுத்த வேலையா குடுத்துக்கிட்டே இருக்க ஹீரோ பாத்ரூம்ல தனியா இருக்காரு. அப்ப கிரெயின்ல இந்த செயின் அன்லாக்காக ஹீரோவோட தலை மட்டும் தண்ணிக்குள்ள போகுது. ஹீரோ எந்திரிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் முடியவே இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காரு. அப்புறம் அங்கிள் வந்து ஹீரோவை காப்பாத்திடுறாரு. உடனே டாக்டரை வர வைக்கிறாங்க. ஹீரோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து சித்தியையும் அங்கிளையும் பார்த்து முறைக்கிறாரு. டாக்டரும் இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகாம பாத்துக்காங்கன்னு ஹீரோட அப்பாக்கு அட்வைஸ் பண்றாரு. அப்புறமா ஹீரோவோட கால் சரியாக சான்ஸ் இருக்கதா யூஎஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த ட்ரீட்மெண்ட்கான ஏற்பாடு உடனே செய்யுங்கன்னு ஹீரோட அப்பா ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு. ஜிம்மி கீழே விழுந்தான்ல, அப்ப எஸ்கேப் ஆயிட்டுதான் இன்ஸ்பெக்டர் பத்திரிகைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
அன்னைக்கு ஹீரோவையும் ஹீரோட அப்பாவையும் ஸ்டேஷன் வர வச்சு சாரா மர்டருக்கு யூஸ் பண்ண புல்லட்ஸ் ஹீரோட அப்பா பேர்ல வாங்கினதுன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா கன்னு காணாம போனதையும் அது ஆல்ரெடி போலீஸ் கம்ப்ளைண்ட்ல கொடுத்ததை பத்தியும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோ சில விஷயங்களை நினைச்சு பாக்குறாரு. சாரா பப்ல செஞ்ச சேட்டையில ராதிகா கோச்சிட்டு போனால ஹீரோ ராதிகாவை கன்வின்ஸ் பண்ண போவாரு. அப்ப சாரா ஹீரோ பின்னாடியே வந்து ஹீரோ கார்ல ஏறிக்குவா. ஹீரோ தன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்குனே சுத்தக்கூடாதுன்னு சாரா சொல்ல ஹீரோ அவன் மேல கோவப்பட்டு அவளை கார்ல இருந்து இறக்கி விடுறாரு. அப்ப கார்ல இருந்த ஹீரோவோட அப்பா கன்ன சாரா எடுத்து ஹீரோவை மிரட்டுறா. ஹீரோ கன்னை புடுங்க பாக்க கன்னு ஃபயர் ஆயிடுது. இப்படிதான் சாரா இறந்திருக்கா. ஹீரோ சாராவோட பாடிய அவ வீட்டுல போட்டுட்டு திரும்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆனது. ஏன்னா கார் பார்க்ல டெட் பாடி இருந்தா அது கொலைன்னு ஈஸியா சொல்லிடலாம்ல, அதான் வீட்டுல போட்டாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோ மேலதான் டவுட்டு. கிரைம் சீன்ல கிடைச்ச கன்னு ஹீரோவோட அப்பாவோடது இல்லையா, ஆனா புல்லட்ஸ் அவரோடது. புல்லட்ஸோட கணக்கெல்லாம் சொல்லி நிறைய கேள்வி கேட்கிறாரு. எப்படி இருந்தாலும் கன்னு காணாம போனதை ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவங்களை இன்ஸ்பெக்டர்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால ஹீரோவும் அவர் அப்பாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க போறப்ப ஜிம்மியை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கதா இன்ஸ்பெக்டர் போய் சொல்றாரு. ஆக்சுவலா ஜிம்மி அன்னைக்கே எஸ்கேப் ஆயிட்டா. ஹீரோவை பயமுத்துறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்றாரு. ஹீரோவோட அப்பாக்கு நம்ம கன் எப்படி சாரா கைக்கு போச்சுன்னு சந்தேகப்படுறாரு. கார்ல வந்து உக்காந்ததும் சாரா எங்கிட்ட இருந்து தான் கன் எடுத்தான்னு ஹீரோ சொல்ல ஹீரோவோட அப்பாக்கு சிச்சுவேஷன் புரியுது. உடனே வக்கீலுக்கு கால் பண்றாரு. அடுத்த சீன்ல சித்தியோட டிரைவர் சித்தி கிட்ட ஒரு சின்ன பேப்பரை கொடுத்துட்டு போறான். சித்தி அதை படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அப்பா வர சத்தம் கேட்கவும் அந்த சின்ன பேப்பரை பக்கத்துல அந்த டேபிள் ரேக்ல மறைச்சு வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு தான் மேலதான் டவுட் வந்தது ஹீரோக்கு புரியுது. இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதனால ராதிகாவையும் அவாய்ட் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூக்கம் வராம முழிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப நாராங்க இருக்கார்ல அவரு செக்யூரிட்டிக்கு லஞ்சம் கொடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஆஃப் பண்ண வச்சுட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள வராரு. நாராங்க மீட் பண்ண சித்தி தனியா வராங்க. நாராங்க கொடுத்த ஒரு வீடியோவை பாக்குறாங்க. இத ஹீரோ அவர் ரூம்ல இருந்து பாத்துறாரு. ஹீரோ பாக்குறாருன்னு தெரியவும் நாராங்க திரும்பி கூட பார்க்காம ஓடிடுறாரு. சித்தி ஹீரோ முறைச்சு பாக்குறாங்க. அடுத்த நாள் ஹீரோ நைட் வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாக்குறாரு. எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. உடனே இதை அப்பா கிட்ட சொல்லலான்னு அப்பாக்கு கால் பண்றாரு. ஆனா ஹீரோவோட அப்பா வக்கீல் கிட்ட சாராவோட கேஸ பத்தி சீரியஸா பேசிட்டு இருந்தனால ஹீரோவோட கால அட்டன் பண்ணல. அப்பாவை நேராவே மீட் பண்ணலான்னு ஹீரோ கிளம்புறாரு. இத பார்த்த சித்தி இவங்க மீட்டிங்க தடுக்கிறதுக்காக தன்னோட கையை கட் பண்ணிட்டு ஹீரோவோட அப்பாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிடறாங்க. ஹீரோட அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. சித்திக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் பில் பே பண்றதுக்காக அவர் போக நாராங்க சித்தி இருக்கிற ரூம்குள்ள வராரு. சித்தி கிட்ட சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு தாங்கிட்டே வர சொல்றாரு. ஆனா சித்தி அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும்னு சொல்ல நாராங்க கோவம் வருது. நேத்து நைட்டு சித்தி கிட்ட ஒரு வீடியோ காட்டினால அதை வச்சு மிரட்டுறாரு. சித்தி பணத்தை நீட்ட நாராங்க கூட கொஞ்சம் கோவம் வருது. அப்புறம் சித்தி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஹீரோட அப்பா வரதுக்குள்ள நாராங்க அங்கிருந்து போயிடறாரு. ஹீரோட அப்பா சித்திய கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. அன்னைக்கு ஃபுல்லாவே ஹீரோ கிட்ட பேச டைம் கிடைக்கல. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ மட்டும் தனியா வீட்டுல விட்டுட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. சோ அப்பா வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த சொல்லிக்கலான்னு ஹீரோ இப்போதைக்கு எதுவுமே பேசல. ஹீரோட அப்பா தான் போட்டை ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப சித்தி நாராங்க கிட்ட இவங்க வீட்டுல இல்லைங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே நாராங்க ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறான். இதே நேரம் ஜிம்மியும் ஹீரோ வீட்டுக்கு வரான். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறக்காகவே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க. ஹீரோ இப்ப அவரோட ரூம்ல இருக்காரு. அங்கிளுக்கு லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்றாரு. ஆனா அங்கிள் கால் அட்டன் பண்ணவே இல்லை. சரின்னு அங்கிள் மொபைலுக்கு ட்ரை பண்றாரு. அப்பயும் அவர் அட்டன் பண்ணல. என்ன ஆச்சுன்னு பாக்குறக்காக இவரே கிச்சனுக்கு போறாரு. அங்க பார்த்தா அங்கிள் செத்து கிடக்காரு. கில்லர் ஒரு மாஸ்க போட்டுட்டு அங்கிளை குத்தி கொலை பண்ணிட்டு இன்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்கான். இத பார்த்தோன்னே ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ண மொபைல தேடுறாரு. ஆனா மொபைல ரூம்ல விட்டுட்டு வந்துட்டாரு. சரின்னு லேண்ட்லைன் போன் எடுக்கிறாரு. பார்த்தா கில்லர் லேண்ட்லைன் லைனையும் கட் பண்ணி விட்டுறான். ஹீரோக்கு என்ன பண்றனே தெரியல. பக்கத்துல இருக்கிற டேபிள்ல ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாரு. அப்ப சித்தி மறைச்சு வச்சிருந்த பேப்பரை ஹீரோ பாத்துறாரு. ஆக்சுவலா அது பேப்பரே இல்ல, சித்தியும் நாராங்கும் ஒன்னா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ. அப்ப அன்னைக்கு சித்திய நைட்டு பாக்க வந்தது நாராங்க தானே ஹீரோக்கு தெரியுது. இப்ப ஹீரோ இன்னொரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறாரு. நாராங்க ஒரு ஃபேஷன் டிசைனர்னு ஆல்ரெடி பார்த்தோம்ல, அவரோட கம்பெனில தான் சாரா ஃபர்ஸ்ட் வேலை பார்த்திருக்கா. ஹீரோ தான் சம்பளம் அதிகம் கொடுக்குறேன்னு சொல்லி தன்னோட கம்பெனிக்கு இழுத்திருக்காரு. ஹீரோ நினைச்ச மாதிரியே சாராவும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கா. இது நாராங்க பிடிக்காதனால சாராவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். அன்னைக்கு ஹீரோ தான் சாராவை காப்பாத்திருக்காரு. ராணாவையும் பிடிச்ச அடி வெளுக்கிறாரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ஹீரோவும் சாராவும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சித்தி ராணா கிட்ட வந்து பேசுறாங்க. சித்தியோட மைண்ட்ல என்ன இருந்ததுன்னு இது வரைக்கும் நமக்கு சொல்ல. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நாராங்கும் ஹீரோவை அழிக்கணும்னு நினைக்கிறான். சித்தி ராணா கிட்ட நமக்கு சாதகமா ஒரு வாய்ப்பு அமையும்னு சொல்லிட்டு பக்கத்துல சொவத்தை பாக்குறாங்க. அதுல ஆக்சிடென்ட பத்தி எழுதியிருக்கு.
ஸோ இங்கேருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. அங்கிளோட ஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாரு. கில்லர் உள்ளதான் இருக்கான்னு ஹீரோக்கு தெரியும். ஸோ போலீஸ் வர்ற வரைக்கும் கில்லர் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ராதிகா ஹீரோக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஹீரோ அட்டன் பண்ணவே இல்லைங்கனால ராதிகாவும் ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறா. கில்லர் மெயின் டோரை லாக் பண்ணனால ஹீரோவால் வெளியே போக முடியல. கில்லர் ஹீரோவை கொலை பண்ண வரான். அப்போ ஹீரோ கில்லரை ஒரு கர்டைன் துணியால் கட்டி தலையில தொங்க விட்டு மெயின் டோரையும் கஷ்டப்பட்டு திறந்து கில்லர்ட்டந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாரு. ஹீரோ நேராக காரில் போய் ஏறுறாரு. கார்க்குள்ளே வந்ததும் ஹீரோக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. சாரா இறந்த அன்னைக்கு ஹீரோ சாராவோட டெட் பாடி எடுத்துட்டு அவள் வீட்டில் போய் போட்டார்ல, அப்போ ஜிம்மி அங்கே வந்திருக்கான். சாராவையும் கொலை பண்ணன்னு ஹீரோவை அடிக்கவும் செஞ்சுருக்கான். இந்த சீனில் என்ன சொல்ல வராங்கன்னா கில்லர் ஜிம்மியாக கூட இருக்கலாம். ஹீரோ மெயின் கேட் கிட்ட வரும்போது கரெக்டாக ராதிகாவும் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறா. இந்த கேப்பில் கில்லர் ஹீரோ கார்கிட்ட வந்து கண்ணாடியை உடைச்சி ஹீரோவை கொல்ல பார்க்குறான். கில்லர்ட்டேருந்து தப்பிக்க ஹீரோ காரை ரிவர்ஸில் எடுக்கிறாரு. அப்போ கில்லர் தடுமாறி கீழே விழுந்துடுறான். அப்போ கில்லரோட மாஸ்க்கும் கழுந்து விழுந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராதிகா ஹீரோவை கூட்டிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிடுறா. இப்போ நாராங்க காட்டுறாங்க மாஸ்க் கிட்ட வந்து நிற்கிறான். ஸோ நாராங் தான் கில்லர்னு தெரியுது. மாஸ்கை மாட்டிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளே போகிறான். போய் ராதிகாவை அடித்து மயக்கம் போட வைக்கிறான். அடுத்து ஹீரோவையும் அட்டாக் பண்ணுறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போய் அந்த ஹோட்டல் ஓனரை அடித்து ஜிம்மி எங்கன்னு கேட்குறாரு. இன்ஸ்பெக்டர் அடித்து அடியில் ஹோட்டல்காரன் உண்மையை சொல்ல இன்ஸ்பெக்டர் ஜிம்மியை அடித்து ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறாரு. இப்போ ஜிம்மியோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. சாரா இறந்த அன்னைக்கு ஜிம்மி ஹீரோவை அடிப்பான்ல, ஆக்சுவலாக அந்த டைமில் சாரா இறந்துருக்கவே மாட்டா, உயிரோட தான் இருந்திருப்பா. சாரா உயிரோட தான் இருக்கான்னு தெரியவும் ஹீரோவும் ஜிம்மியும் சாரா வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆன நியூஸு ஜிம்மிக்கு தெரிய வருது. அதை சாரா கிட்ட சொல்லலான்னு திரும்பவும் சாரா வீட்டுக்கு வரான். அப்போ சாரா வீட்டிலேருந்து கன் ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்குது. வேகமாக உள்ளே போனால் சாரா இறந்து கிடக்கா. ஜிம்மி சாரா பக்கத்தில் இருக்கிறத வாட்ச்மேன் பார்த்ததும் ஜிம்மி பயத்தில் தப்பிச்சு போயிடுறான். சாரா வீட்டுக்கு வெளியில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறது ஜிம்மிக்கு தெரியும். போலீஸ் அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தன்னை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஃபூட்டேஜஸையும் திருடிறான். அந்த ஃபூட்டேஜஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாராவை கொன்ன கில்லர் யாருன்னு ஜிம்மிக்கு தெரிய வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் அந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. கில்லர்ட்ட நல்லா அடி வாங்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டையை எடுத்து ஹீரோவை கொல்ல போறப்ப இன்ஸ்பெக்டர் வந்து கில்லரை ஷூட் பண்ணிடுறாரு. இங்கே தாங்க பெரிய ட்விஸ்டே. கில்லர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட கார் பக்கத்தில் நாராங் செத்து கிடக்கிறத காட்டுறாங்க. ஜிம்மி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், நாராங் செத்து கிடக்கான். அப்போ கில்லர் யாரு? ஓகே, இந்த சீன் வர்றப்ப நீங்கள் யார் கில்லராக இருப்பான்னு நினச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட வராரு. ஜிம்மி இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டின வீடியோவை இப்போ ஹீரோ பார்க்குறாரு. சாரா இறந்த அன்னைக்கு ஜிம்மி வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் கில்லர் வெளியில் வந்திருக்கான். அது வேற யாரும் இல்லை, ஹீரோவோட அப்பா. தன்னோட அப்பா தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமான ஹீரோ நினைக்கும் போது சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இவ்வளோ நேரம் நம்ம நினச்சிட்டு இருந்த ஹீரோவோட அப்பா உண்மையிலே ஹீரோவோட சொந்த அப்பா கிடையாது. ஹீரோவோட உண்மையான அப்பா பெரிய பணக்காரரு. அவரோட தம்பி தான் இந்த கில்லர், அதாவது ஹீரோக்கு சித்தப்பா. ஹீரோவோட சொந்த அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சித்தப்பா ஹீரோவோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அம்மா முடியாதுன்னு சொல்லவும் அவங்கள கொலை பண்ணி சூசைட் மாதிரியே செட்டப் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் அங்கிளுக்கும் தெரியும். தன்னை இனிமே அப்பானே கூப்பிட சொல்லி சித்தப்பா தான் ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. ஹீரோவை ஹாஸ்டல்லையும் சேர்த்து விட்டுட்டு ஹீரோவோட உண்மையான அப்பாவோட ஃபோட்டோவையும் அழிச்சிடுறாரு. இப்படித்தான் ஹீரோவோட மைண்ட்ல அவரோட அப்பாவோட நினைவுகளையும் அழிச்சுது. கில்லர் என்னென்ன செஞ்சான்னு ஒவ்வொன்றா கட்டுறாங்க. ஹீரோவோட அம்மாவை கொண்டது அவங்க சொத்துக்காக தான். ஆனால் ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் கில்லரால் சொத்தை அனுபவிக்க முடியல. அதனால ஹீரோவையும் கொள்றதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ண பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணதும் கில்லர் தான். ஆனால் ஆக்சிடென்ட்டில் ஹீரோ சாகலைன்னு தெரியவும் தம்மையில் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ தான் சாரா கிட்டேருந்து கில்லருக்கு கால் வந்திருக்கு. சாரா கால் பண்ணது கன்னை வாங்கிட்டு போக சொல்கிறதுக்காக. ஹீரோ கால் அட்டன் பண்ணலனதும் கில்லருக்கு கால் பண்ணிக்கா. அப்போ தான் கில்லருக்கு ஒரு ஐடியா தோணுது. சாராக்கும் ஹீரோக்கு இருக்கிற அஃபேரு நிறைய பேருக்கு தெரியும், கில்லர் உள்பட. சாராவை கொண்டுட்டு அந்த பழியை ஜிம்மி மேலே போட்டால் ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தது ஜிம்மி தான்னு எல்லாரும் ஈஸியாக நம்பிடுவாங்க. கில்லர் மேலே யாருக்கும் சந்தேகம் வராதுல. கில்லர் சாரா வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஜிம்மிக்கு கால் பண்ணி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சாராவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லியிருக்காரு. ஜிம்மி கரெக்டாக சாரா வீட்டுக்கு வரும்போது கில்லர் சாராவை ஷூட் பண்ணிடுறாரு. தன்னோட கன்னை ஷூட் பண்ணிவிட்டு வேற கன்னை சாரா கையில் வச்சுட்டு போயிடுறாரு. இதே நேரத்தில் ஜிம்மியை வாட்ச்மேனும் பார்த்துறாரு. இது ஜிம்மிக்கு எதிராக முதல் எவிடன்ஸா. அடுத்த எவிடன்ஸு கில்லரோட கன்னு. தன்னோட கன்னை தான் சாராவை ஷூட் பண்ண யூஸ் பண்ணாரு. ஏன்னா அப்போ தான் போலீஸ் கில்லரை தேடி வருவாங்க.
அப்பன்னு பார்த்து கில்லர் தன்னோட கண்ணை காணோன்னு சொல்லிடுவாரு. ஸோ கன் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் கில்லர், கரெக்டா? ஸோ கன்னை ஜிம்மி வீட்டில் வைக்கிறாரு. இது ரெண்டாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோ கிட்ட சொன்னார்ல ஜிம்மியை பிடிச்சாச்சுன்னு, அப்பதான் கில்லருக்கு நிம்மதி ஆகுது, ஆக்சிடென்ட் கேஸ்ல தம்மேல சந்தேகம் வராதுன்னு கன்ஃபார்மும் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவை கொல்றதுக்காக பாத்ரூம்ல இந்த கிரேனை ஸ்பாயில் பண்றாரு. ஹீரோ அதுலயும் பொழைக்க லாஸ்டா இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போற பிளான போட்டு பாதியில அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஹீரோவை கொல்ல பார்த்தது. இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே கில்லர் முழிச்சிடறாரு. இன்ஸ்பெக்டரோட கண்ணை புடுங்கி ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோ கிட்ட ஒரு கன் இருக்கத பார்த்த இன்ஸ்பெக்டர் ஹீரோக்கு கண்ணிலே சிக்னல் தர ஹீரோ அந்த கன் எடுத்து கில்லரை ஷூட் பண்ணிடுறாரு. கில்லர் இறந்து போயிடுறாரு. இதோட கில்லர் சாப்டர் முடியுது. இன்ஸ்பெக்டர் சித்தியும் அரெஸ்ட் பண்றாரு. இப்ப நாராங்க பத்தியும் சித்திய பத்தின டீடைல்ஸையும் பார்க்கலாம். நாராங்கும் சித்தியும் லவ் பண்ணியிருக்காங்க. வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் சித்தி நாராங்க பிரிஞ்சிடறாங்க. ஆனா நாராங் சித்திய லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. சித்தியவே சுத்தி சுத்தியும் வராரு. ஆனா சித்திக்கு கில்லர் ஹீரோவோட சித்தப்பான்லாம் தெரியாது. கில்லரோட சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க. சரியான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நாராங்க வெயிட் பண்ண சொல்றாங்க. ஆனா நாராங்கால சும்மா இருக்க முடியல. ஹீரோ கூட கம்பீட் பண்றாரு. சாராவை கொலை பண்ணி ஹீரோட வளர்ச்சியை தடுக்க பார்த்தாரு. அது வேலைக்காகலன்னு ஹீரோவையும் கில்லரையும் அட்ட டைம்ல ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிருக்காரு. ஹீரோவும் சாராவும் கார் பார்க்ல சண்டை போட்டப்ப கூட நாராங் அங்கதான் இருந்தான். ஹீரோவை ஃபாலோ பண்ணி சாரா வீட்டுக்கும் வந்தாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் கில்லரை ஃபாலோ பண்ணிருக்காரு. கில்லர் சாராவை கொலை பண்ணத வீடியோ கூட எடுத்திருக்காரு. அந்த வீடியோவை தான் சித்தி கிட்ட காட்டினது. கில்லர் எப்படியும் ஹீரோவை கொண்டுருவாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட காட்டினா கில்லரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு வந்துடும் சித்தி சொல்லியிருந்திருக்கா. ஆனா அப்படி பண்ணாலும் சித்தி தான் கூட வரமாட்டான்னு நினைச்சு ஹீரோ கிட்டயே டைரக்டா அந்த வீடியோவை கொடுத்து பணத்தை வாங்க தான் நாராங் இன்னைக்கு இங்க வந்தது. ஆனா பாவம் கில்லர் கையால செத்து போயிட்டான். கில்லர் ஏன் நாராங்க கொண்டார்னா சித்தி ஒளிச்சு வச்ச போட்டோவை ஹீரோ பாக்குறதுக்கு முன்னாடி கில்லர் பாத்துட்டாரு. ஹீரோவை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள பாத்துக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ள ஆடு அதுவா வந்து மாட்டிக்கிச்சு. ஹீரோ தற்காப்புக்காக தான் சுட்டாருன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ நிம்மதியாக வீட்டுக்குள்ளே போகிறாரு. இங்கே தாங்க அடுத்த பெரிய ட்விஸ்டே. ஹீரோ நடந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவார்னு பார்த்தா வில்லன் மாதிரி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் வீல் சேரில் உட்காந்துட்டு இருந்தவர் கெத்தாக எந்திரிச்சு நின்று சிரிக்கிறாரு. இப்போ தான் ஹீரோ என்ன பண்ணியிருக்காருன்னு காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு நாள் கில்லரும் அங்கிளும் பேசுகிறத ஹீரோ கேட்குறாரு. ஹீரோட அம்மா விஷயத்தில் என்ன பேச விடாம பண்ணிட்டீங்க, ஆனால் ஹீரோக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன்னு அங்கிள் சொல்கிறத ஹீரோ கேட்குறாரு. ஸோ கில்லர் மேலே ஹீரோக்கு டவுட் வந்துடுது. தன்னை யார் யாரெல்லாம் கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க பிளான் பண்ணுறாரு. இந்த சீனை பார்க்கும்போது தான் கில்லர் எதுக்கு அங்கிளை கொன்னார்னே புரிஞ்சிச்சு. வீட்லேயே இருந்தால் தான் எல்லாரையும் வாட்ச் பண்ண முடியும். அதனால டாக்டர் கிட்ட பேசி ஒரு ட்ராமாவை போடுறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ஜிம்மி ஹீரோக்கு கால் பண்ணி வீடியோவை பற்றி சொல்கிறான். ஹீரோக்கு கில்லர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு புரியுது. கில்லரை பழி வாங்கிறதுக்காக ஜிம்மியோட ஹெல்ப்பை கேட்குறாரு. ஜிம்மி கிட்ட வீடியோவை கேட்குறாரு. ஆனால் ஜிம்மி தர முடியாதுன்னு சொல்லிடுறான். அவனுக்கு தேவை பணம். சரின்னு அவனை தலைமறைவாக இருக்க சொல்கிறாரு. கில்லர் கன்னை காணோன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட் ஹீரோ கையில் கிடைக்கும்ல, அது இருந்தால் கில்லர் எஸ்கேப் ஆக சான்ஸ் அதிகம். அதான் அந்த லெட்டர் எடுத்து வச்சுக்குவாரு. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கன்னை பற்றி சொல்லும்போது ஹீரோ சாராவை ஒவ்வொன்றா நினச்சி பார்ப்பார்ல, அப்போ தான் கில்லர் ஜிம்மியை மாட்டி விட பிளான் பண்ணது தெரியுது. ஜிம்மி வீட்டில் அந்த கன்னை போலீஸ் எடுத்துட்டா கில்லரை மாட்டி விட முடியாதுன்னு தான் ஜிம்மியை வீட்டுக்கு போக சொல்லி கன் எடுக்க சொன்னார். அதனால தான் ஜிம்மி பொறுப்பாக கன்னை ஒழிச்சு வச்சான். ஜிம்மி கேட்ட பணத்தை அரேஞ்ச் பண்ணுறாரு. அன்னைக்கு தான் கில்லர் ஹீரோவை வீட்டில் வச்சு கொலை பண்ண பார்த்தது. இப்போ ஹீரோக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் ரெடி ஆகுது. ஸோ டாக்டர் கிட்ட சொல்லி தனக்கு கால் சரியாயிரும்னு கில்லர் கிட்ட சொல்ல சொல்கிறாரு. ஹீரோ நினைச்ச மாதிரியே கில்லர் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்ல வராரு. அதுக்குள்ளே ஜிம்மியை வர வச்சு கில்லரோட கன்னை ஒரு சின்ன பெட்டியில் போட்டு வச்சிடறாரு. இன்ஸ்பெக்டர் கன்னை இந்த வீட்டிலேருந்து கண்டுபிடிச்சா தன்னோட வளர்ப்பு அப்பா தான் கில்லர்னு இன்ஸ்பெக்டரே கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணிடுறாரு. ஜிம்மிக்கு பணம் கிடைக்குது. ஸோ ஜிம்மி அங்கேருந்து போயிடறான். ஜிம்மிக்கிட்ட இருக்கிற வீடியோவை இன்ஸ்பெக்டர் எதேச்சியாக பார்த்த மாதிரி இருக்கணும்ல. ஸோ ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாரு. வாய்ஸை மாற்றி பேசி ஜிம்மி இருக்கிற இடத்த சொல்லிடுறாரு. ஹீரோவும் ஜிம்மியும் பேசி வச்ச மாதிரி ஜிம்மி ரெண்டு அடி வாங்கிட்டு வீடியோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறான். இன்ஸ்பெக்டரும் தான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி லெக்சர் கொடுத்தாரு. கில்லர் கிட்ட அடி வாங்கினது கூட தான் கையாலே கில்லரை கொல்லணும் தான். அதுவும் ஹீரோ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஸோ ஹீரோ போட்ட பிளானு சக்சஸ்ஃபுல்லாக முடியுது. இதோட இந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.